Good evening friends, welcoming you all to Amma's channel. Today we are going to prepare pepper chicken. அதாவது இஞ்சி பூண்டு இல்லாமல் நம்ம நான்வெஜ்ஜே சமைக்க மாட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ். வித்தவுட் இஞ்சி பூண்டு வி ஆர் கோயிங் டு மேக் திஸ். இதுக்கு வந்து 1/2 kg சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் காஞ்ச மிளகா, ஒரு 10 காஞ்ச மிளகா இது மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு 50 grams பெப்பர் இது மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ணாதீங்க, சும்மா இதில் போட்டு நம்ம இடித்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தென் சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி அண்ட் கோரியாண்டர் லீஃப். கோரியாண்டர் லீஃப் வந்து இதில் போட வேணாம், லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தாங்க அது. இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த சோயா சாஸ். அதை ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் இதை நம்ம சேர்க்குறோம். ஜஸ்ட் ஒன்லி 46 rupees. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ப்ரிஃபரபிளி கோகனட் ஆயில். எண்ணெய் ஜஸ்ட் சூடாயிடுச்சுன்னா கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. இப்போ இதில் அந்த கட் பண்ணி வச்ச இந்த வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டையும் போட்டுக்கோங்க. போட்டு வதக்குங்க. அப்போது நல்ல வெங்காயம் ப்ரௌனாக வறந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த தக்காளி வச்சு தக்காளியை போட்டு நல்லா இது மேஷ் ஆகட்டும். அது வர மூடி வச்சு நல்லா வேக வச்சிருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கிரேவி ஆயிடும். அது இது ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த காஞ்ச மிளகாவை எடுத்து போட்டுக்கிறீங்க. காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நம்ம வேற எந்த மசாலாஸும் சேர்க்கல, இந்த காஞ்ச மிளகாவோட அந்த காரம் அண்ட் பெப்பரோட காரம் இது ரெண்டும் தான் இப்போ சிக்கனோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்க போகுது. ஸோ இது கூட சேர்த்து இப்போ வந்து இந்த பெப்பர் பவுடரையும் போட்டுக்கோங்க. இப்போ காரம் ஜாஸ்தி வேணுன்னா காரம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும். இந்த காஞ்ச மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது மாதிரி வறுத்துட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் சேர்க்க போகிற ஒரே நம்ம மசாலா பவுடர்னால் அது மஞ்சத்தூள் தாங்க. ஆக்சுவலி இந்த பெப்பர் சிக்கனுக்கு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எதுவும் போட வேணாம், நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போடலன்னா கூட நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்க இப்படி நல்லா ப்ரௌனிஷாக பிளாக் கலர் ஆனதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிக்கன் தூக்கி போடுறீங்க. Thank you.
அதுக்கப்புறமா நல்லா இதை கலரை விட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது சப்பாத்தி பரோட்டா இது கூட எல்லாம் நல்லா இருக்குங்க. சாதத்தை விட இது கூட எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா கிரேவி இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால இங்கே சப்பாத்தி பூரி பரோட்டா இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நேரம் இதை அப்படியே கிண்டி விடுங்க. நல்லா உப்பெல்லாம் கொஞ்சம் பிடிக்கட்டும் சிக்கனில். பாருங்க இப்போ இதில் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் பிடிச்சி பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு பாருங்க சிக்கன். இனி இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி. தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாங்க, இவ்வளோ தான். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுணும் சிக்கனை. இது வந்து பெரிய பெரிய ஃபேமிலிக்கெல்லாம் இது இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நிறைய செய்யணும், கிரேவி நிறைய வேணும் அப்படின்லாம் பண்ணும்போது அது முடியாதுங்க. சும்மா குட்டி ஃபேமிலிஸ் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கெல்லாம் அழகாக செஞ்சு ஒரு நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மூடி வேக வச்சுருங்க. நல்லா சிக்கன் வேகணுங்க. ஏன்னா இப்போ இந்த பேர்ட் ஃப்ளூ எல்லாம் இருக்கிற நேரத்தில் நம்ம சிக்கன் வேக வைக்காமல் சாப்பிட்றாதீங்க. நல்லா வேக விடுங்க, ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க. சண்டே ஒரு நாள் தாங்க இருக்கு ரெஸ்ட்டு. ஸோ சைட் பை சைட் இட்லிக்கு ஒரு வச்சு அரைச்சிட்டு இருக்கேன். வெரி ஹெக்டிக். 10 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு சண்டேல எல்லா வேலையும் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் நல்லா வந்துருச்சு. சிக்கன் எப்பவுமே வெந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் போட்டு வேக வச்சுட்டே இருக்கக்கூடாதுங்க. அது ஒரு மாதிரி டேஸ்டே மாறிடும். ஜஸ்ட் வெந்துருச்சுன்னா அதோட ஆஃப் பண்ணிடணும். பாருங்க இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வெந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இனி லாஸ்டில் இந்த சோயா சாஸ். லாஸ்டில் தாங்க சோயா சாஸ் போடணும். ஜஸ்ட்டு ஒரு 2 மூடி சோயா சாஸ் ஊற்றி, சோயா சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் போட்டு குக் பண்ணக்கூடாது. லாஸ்டில் தான் சோயா சாஸ் ஊற்றி பாருங்க கிரேவி மாதிரி தாங்க வரும். ஜஸ்ட்டு சப்பாத்தி பரோட்டா கூட சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டே சேர்க்காத பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட பரோட்டா கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ ப்ளீஸ் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ.